स्मरामि वसिष्ठवाम देवादिवन्दितमहा गणपतिम् महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटिप्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियं मूषिकवाहन मोदकप्रियं महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवाम देवातिवन्दित महागणपतिम् थैंक यू सर Thank you, madam, for your nice song. Thank you, madam. Thank you, sir. Thank you, sir. Thank you. I request our Lieutenant Gopalakrishnan to read the four-way test. Gopalakrishnan. Good morning to all. Four-way test. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better relationships? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you, Gopal. Now I request our President Sundaram to deliver his welcome address. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரியமிக்க நங்கநல்லூர் ரோட் சங்கத்திற்கு இன்று சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் என்விரான்மெண்டலிஸ்ட் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்கள் இன்று ரிவைவிங் ரெஸ்டோரேஷன் ஆஃப் லேக்ஸ் அண்ட் ரிவைவிங் ஹியூமானிட்டி என்ற தலைப்பில் அவர்கள் இங்கு பேச வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது சங்கத்தின் நமது மாவட்டத்தின் அசிஸ்டன்ட் கவர்னர் பேரன்பிற்குரிய ரொட்டேரியன் அமிழ்து ராமன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ரொட்டேரியன்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நமது ட்ரெஷரர் அவர்கள் இந்த வருஷம் வந்து 75% சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அவர்களையும் வரவேற்கிறேன். நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் ரொட்டேரியன் ஆனந்த் அவர்கள் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரிக்காக ஒரு 48,000 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கலந்து கொண்டது ரொட்டேரியன் பாபு, ரொட்டேரியன் தீபக், சோமசேகர், மகேந்திரன், ஜெயரத்னா இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது எம்பவர்மெண்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயசித்ரா, அந்த ரொட்டேரியன் சுழல் யார் என்ட்ரு இருக்காங்களோ அவங்களுக்காக எல்லோ பேஜஸ்க்காக அவங்களுடைய பேசி அவங்களுடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கிறேன். அதில் உள்ள ரொட்டேரியன் கேவி முரளி அண்ட் ஃபேமிலி, ரொட்டேரியன் ராம் நாராயணன் அண்ட் ஃபேமிலி, ஜெயசித்ரா அண்ட் ஃபேமிலி, அமுதா அண்ட் ஃபேமிலி, ரொட்டேரியன் உஷா சுவாமிநாதன் இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதம் வந்து நம்ம சேர்மன் வாட்டர் அண்ட் ட்ரீ பிளான்டேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோகிரின் சேர்மனோட நம்முடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமா அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். நம்ம குளோபல் கிராண்ட் சம்பந்தமா ப்ரொஃபஸர் இன்டர்நேஷனல் சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் நடராஜன், ரொட்டேரியன் ஏகாம்பரம், கிளப் சர்வீஸ் செக்ரட்டரி ஸ்ரீதர் இவர்களுடையெல்லாம் கேஎஸ்எஸ் பேசி அதற்கான என்னென்ன பள்ளிகள் ஏற்பாடுகளா இன்னும் எனக்கு அப்டேட் செய்தார்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்ற வாரம் இன்னர்வில் கிளப்புக்கு நங்கநல்லூர் கிளப் சார்பாக என்னை பாராட்டுவதற்காக அழைத்திருந்தார்கள். நம்முடைய மூத்த உறுப்பினர் நரசிம்மன், ஹெட்மாஸ்டர் நரசிம்மன் அவர்களிடம் கலந்து பேசி என்ன பேச வேண்டும் என்பதை கலந்து பேசி அவர்கள் மூலம் இன்னர்வியல் சங்கத்துக்கும் சென்று நமது கிளப் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். டியர் அட்வைசர் வேற ஏதாவது சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம். சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பிரசிடென்ட் சார்.
our friend Gangadharan, we are trying for his new membership. He has also joined today. I welcome him also. Thank you, sir. Now we'll be making some announcements. During this week, our veteran Bharani Prasad is celebrating his birthday on 30th. On behalf of our club, we are sending him our advance birthday wishes to him. And one more thing, I just want to make an announcement is, next month, August 16th, tentatively, our president installation has been planned at 7 p.m. on Zoom meeting only. So in this regard, preliminary works are going on. Our installation chairman, Sukumar, has also come. I welcome him and I seek his support and guidance for the conduct of this installation in a grand manner. I request the members also to lend your views, suggestions. It will be taken care of. And please mark this date also. So with your presence, actually, we should make it as a very, very big event. Thank you. Now I request our treasurer, Srinivasan, to say a few words. Sir, Srinivasan, sir. Srinivasan, sir, unmute panni to pesunga. Unmute panni to pesunga, sir. Good morning. Good morning. Unmute panninga. Srinivasan sir unmute பண்ணிட்டு பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டேன் கேக்குது 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 சார் நீ அன்மியூட் பண்ணிட்டு பேசும்போது மறுபடியும் மியூட் பண்றீங்க அந்த சகப்பு வந்து வர கூடாது அன்மியூட் பண்ணுங்க சீனிவாசன் சார் அந்த சகப்பால ஒரு தட்டு தட்டுங்க அப்படியே அது இதாயிடும் சீனிவாஸ் குட் மார்னிங் ஓகே சார் பேசுங்க கேக்குது இந்த எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நம்மளுடைய கலெக்ஷன் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாரும் கலெக்ஷன் 78% ஆஃப் த எல்லாரும் கொடுத்துருக்காங்க நம்ம போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்காங்க கேக்குதா கேக்குது சார் கேக்குது பேசுங்க கேக்குதுங்களா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி it will be helpful for us to pay the rotary dues ellathu kudukkuradhukku and it irukkonda nama secretary and president help also is required and namo idu special thanks to Sivakumar who is assisting me to collect the checks from all the places and depositing that idukku namo bank la idu pandrathukku enna sahayam romba doorathula irukkathunala romba enude idu Sivakumarum Sridhar and their help is very very much needed for me to do the work without any problems I expect the cooperation from all the members to get to give the payments within this month so enable us to remit all the dues thank you very much thank you sir sure we will do whatever help you require I also welcome the recently joined Dr. Janathram and RS also welcome for the meeting. Now we will be moving to our main agenda of the meeting. I request Jalasainan to introduce our chief guest Arun Krishnamurthy. Jalasainan. Very good morning to all of you. So Arun Pati introduce pananon appdin president and secretary namakitta sollirundaru. So I was very much interested. I know Arun earlier, nare acquaintance irukku. We have been working together as organizations, a partnership. Idellam daandi Arun phone panni, Arun ji, unga profile konja share pannunga appadina. Sir, na field la busy ah iruken, enna profile pandradhukkala time e illa. Na romba simple ah naalu, neengale internet la theedi adha na potungala appdin solla. Andha alavukku busy ah iruka oru aala pathi na po introduce pananum. So that is going to be really tough. So indha time la ஆ பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறி அருண் அளவுக்கு பிஸி இல்லை அதனால ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஐ தாட் ஐ கேன் ஷோ தட் ப்ரெசன்டேஷன்
இதே மாதிரி மற்ற பிரசன்டேஷன் எல்லாம் பண்றது வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருண் கோச்சிங் மாட்டார்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏடி கிடைச்ச தகவல் மட்டும் தான் நான் போட்டுருக்கேன். ஸோ சாரி அருண், ஸோ திஸ் இஸ் தி லிமிடெட் இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவ் ஆன் யூ. நோ, தேங்க் யூ ஃபார் தி எஃபோர்ட். ஐ அம் சாரி ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன் டு ஷேர். நீங்க பிஸியா இருக்கீங்க அருண், ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிஸியா இருக்கிற ஆட்கள்லாம் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் Arun, born 1986, is an Indian environmental activist who has initiated the campaign of cleaning various lakes across India. He is known for founding the NGO, Environmentalist Foundation of India, EFI, in 2011 based in Chennai, which has its branches in other cities such as Hyderabad, Delhi and Coimbatore. Everyone in NGO sector has some acquaintance with Arun. He is more than inseparable extension of every NGO working in environmental field. Arun with the organization has been successful in cleaning at least 39 lakes in the country. He also follows up his work, he organizes regular cleaning campaign for the all restored lake, on monthly basis. He was working for Google with handsome salary, but something struck him, probably it is better he talks about it, he resigned and took up environmental activities voluntarily. He was chosen along with the four other environmentalists for prestigious Rolex Awards for Enterprise, awarded in 2012, for his work on scientific lake restoration in Chennai. Arun spent his childhood in Mudassur, a village 29 kilometers from Chennai. He studied in Good Earth School, he enjoys filmmaking, photography and cycling. Arun completed his bachelor's in microbiology from Madras Christian College and worked at Google Hyderabad for over 3 years. Arun then went to study in the Indian Institute of Mass Communication in Delhi. He then joined Google's Roots and Shoots in India in 2008, an organization that helps young people to resolve problems within the communities. As a strong environment public speaker, Arun is known for his riveting speeches. His TEDx talks at Bangalore, NIT Trichy, XLRI Jamshedpur, VSSUT Sambalpur, GCT Coimbatore, IIM Kashipur, and others were well received. His speeches focus on India's rivers, lakes, wildlife etc. Arun, though attracted by wildlife, degradation of the urban greenery had motivated him to protect it. In 2007 founded an internationally recognized organization, EFI. Organization is self-funded and was registered as a trust in 2012. Today the organization recruits volunteers mainly through school programs including seminars and workshops. Their main projects include lake restoration, beach clean UPS, herbs restoration, stray animal care and eco bags introduction. Arun also owns his company business Krish Info Media, which works in the area of digital media marketing, corporate training, business development, and election results predictions. Arun, அவர்களின் பணி முதலில் ஹைதராபாத்திலும் பிறகு டெல்லியில் ஒரு குளத்தை சுத்தப்படுத்துதலிலும் துவங்கியது. குளம் சீரமைத்தல் மட்டும் அல்லாது பசுமை கிராமம் எனும் சுற்றுச்சூழலுக்கு நட்பான கிராமங்களை அமைப்பதிலும் அனிபால் எனும் கைவிடப்பட்ட செல்லப்பிராணிகளை பாதுகாப்பதிலும் வேஸ் நாட் எனும் கழிவு மேலாண் திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறார். இது வரை 19-20 உயிர் பன்முகத்தன்மை தோட்டங்கள் எனும் பயோ டைவர்சிட்டி தோட்டங்களை பள்ளிகளில் அமைத்துள்ளார். ஈஞ்சம்பாக்கம் முதல் பெசன் நகர் வரை உள்ள கடற்கரையினை தூய்மைப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் இவரின் திறனை பறைசாற்றும் தூய்மை பணிகளாக கோவையில் செல்வ சிந்தாமணி குளத்தூய்மை பணி, சென்னை மாடம்பாக்கம் குளம் தூய்மை பணிகள் ஆகும். 2015 சென்னை வெள்ளத்தின் போது மீட்பு நடவடிக்கைகளில் இவரின் பணி மகத்தானது. இது வரை அருண் 200க்கும் அதிகமான தன்னார்வலர்களை கொண்டு பணி செய்து வருகிறார். இது வரை அருண் அவர்கள் பெற்ற விருதுகள் பிரிட்டிஷ் கவுன்சிலின் கிளைமேட் சாம்பியன் விருது 2010, கூகிளின் அலுமினை இம்பாக் விருது, குளம் மறு சீரமைப்பிற்காக தோலக்ஸ் விருது, ஜேன் கூடால் நிறுவனத்தின் உலகளாவிய இளைஞர் தலைமைக்கான விருது 2010.
இளைஞர் செயற்பாட்டிற்காக இளைய சகா விருது, புதிய தலைமுறை தமிழன் விருது, இந்தியன் எக்ஸ்பிரஸின் 40 அகவைக்குள் 40 இளந்தலைவர்கள் விருது. அன்னாரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அருண் அவர்களின் அனைத்து பணிகளையும் நாமே சொல்லி வாழ்த்த மனம் கொண்டாலும் அவர் பேச வாய்ப்பளிக்கும் விதமாக இத்துடன் அமைகிறோம். We always find peace talking about good things. In similar terms, we always feel good about talking great achievements of great people, so also about Arun. Great man with great performance. Evidences for performance scattered all over India, we find Arun a man of significant importance. I personally feel this association today is a beginning and we are happy to have Arun amongst us today. Over to Arun. Thank you. Welcome, Arun. Thank you for the kind introduction. Thank you, Jalasainan. It is one of the very, very super introduction. You have made us to more information about Arun, to know about this. Yesterday only I told you, but overnight you have done so much. It's really very nice. And இதுக்கு மேல நம்ம வந்து we should move on to our main agenda of this event. I request Sri Arun Krishnamurthy to deliver his address. Thank you, sir. Sir, can I request the moderator to give me access to share screen? Yeah, kuduthutane. Thank you, sir. Sir, should I speak in English or Tamil, sir? Tamil e pesidunga. Okay, okay. Ellarkume vanakkam. Modhalla inda vaaippukku nandri. அது மட்டும் இல்லாம இவ்ளோ எங்க வர்க்க பத்தி இவ்ளோ டீடைல்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. என்வாரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, இஎஃப்ஐ அப்படின்னு ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இது இந்த கடத்தின் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். சாரி சாரி, வீடியோ ஆன் பண்ணு. மை வீடியோ டசன்ட் டர்ன் ஆன் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் லிமிடேஷன் சார். ஐ அம் நியர் மாடம்பாக்கம், தட்ஸ் வை. இங்க network poor, if you don't mind, please. Yeah, ஒன்னும் பிரச்சனை இல்ல. show you audio இருக்கு, நல்லா இருக்கு, audio நல்லா இருக்கு. share screen, yes. So நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா, in the last 13 years across 14 states in the country we've been adopting freshwater lakes and ponds. ஏரி குளம் குட்டைகளை வந்து எப்படி வந்து அறிவியல் பூர்வமா புனரமைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல, இப்ப இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பேப்பரோ ஒரு பென்னோ கொடுத்துட்டு இயற்கையை பத்தி ஏதாவது வரைஞ்சு கொடுங்க அப்படின்னா என்ன வரைவோம், ஒரு மலை போடுவோம், ஒரு ஆறு போடுவோம், ஒரு தென்னை மரம் போடுவோம், ஒரு வி ஷேப் பேர்டு போடுவோம். நம்ம எல்லாருக்குமே அந்த இயற்கை ஆர்வம் தான் அதிகம் உண்டு. அப்படி இருக்கும்போது கடைசியில பார்த்தா ஏரி குளம் குட்டை எல்லாம் நல்லபடியா காப்பாத்தணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அது எப்படி பண்றதுன்னு தெரியாமதான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல லாக் ஆயிருக்கோம். அப்படிதான் நானும் முடிச்சூர்ல வளர்ந்த போது எங்க வீட்டை சுத்தி இருந்த நிறைய ஏரி குளம் குட்டைகள்ல நகர்ப்புற கழிவுகள் கொட்டப்படுறதோ இல்ல கட்டிட கழிவுகள் கொட்டப்படுறதோ இதெல்லாம் ஒரு தினசரி பிரச்சனையா இருந்துட்டு வந்தது. போராட்டமோ இல்ல அதெல்லாம் வந்து எதுக்குமே ஒரு வழி வகுக்கல. ஒரு நாள் நிறுத்துவாங்க, திருப்பி மூணாவது நாள் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த நீர் ஆதாரத்தை காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போதுதான் அந்த வாட்டர் பாடியை நம்மளே அடாப்ட் பண்ணணும். அது ஆனா வந்து கண்டிப்பா அரசாங்கத்துடைய எல்லா சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நீர் ஆதாரத்தை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி அறிவியல் பூர்வமா அதை எப்படி புனரமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் முடிச்சூர்ல இருக்கக்கூடிய சில குளங்களை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க ஆரம்பிச்சது ஹைதராபாத், டெல்லின்னு இன்னைக்கு நாட்டுல ஒரு 14 மாநிலங்கள்ல இதுவரைக்கும் 108 நீர்நிலைகளை நாங்க வந்து புனரமைச்சிருக்கோம். புனரமைச்சத உடனே அந்த நீர் ஆதாரம் சரியா இருந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணி அந்த ஏரிக்கு குளத்துக்கு ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சாலுமே கூட அந்த ஃபென்ஸை உடைச்சிட்டு திருப்பி உள்ள போயிட்டு குப்பை கொட்டுறதுக்கும் இந்த நம்ம ஊர்ல ஆள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மக்கள் விழிப்புணர்வு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு முதல்ல காட்ட போறது சிதம்பரத்துல இருந்து ஒரு கதை. இந்த 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 ஹோல் ரெஸ்டரேஷன்ல நான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய நல்லவங்களோடைய வேலை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பாராத விதத்துல நிறைய பேர்கிட்ட இருந்து சப்போர்ட் வரும். சப்போர்ட்டு நான் சொல்றது பைசா பத்தியே கிடையாது. ஏன்னா இந்த ஃபீல்டுல ஏரி குளங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வெகுஜன பொதுமக்கள் கிட்ட இருந்து இதுக்கான புரிதல் இருக்கணும், அவர்களுடைய களப்பணி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் முதல் கதையை நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல போறேன். சிதம்பரம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீராதாரங்கள் உண்டு.
நீங்க எல்லாருமே சிதம்பரம் ஊருக்கு போயிருப்பீங்க. அங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊருக்குள்ள அத்தனை ஏரி குளம் குட்டைகள். அந்த ஊரை பத்தி இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கொள்ளிடம், கொள்ளிடம்ங்கிற காவிரி கிளையாறு வந்து கடல்ல கலக்கக்கூடிய இடம் சிதம்பரம் பக்கத்துலதான். சோ நிறைய தண்ணி வரும், ஆனா சிதம்பரத்துல அவ்வளவு மழை பெய்யாது. சிதம்பரத்துல மழை குறைவா இருந்தாலுமே கூட சிதம்பரத்தை சிதம்பரம் நகரம் சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நிறைய ஏரி குளம் குட்டைகள் வெட்டி வச்சாங்க முன்னோர்கள். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது சிதம்பரம் வந்து சென்னை போலவே ஒரு கடற்கரை நகரமாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரைனேஜ் பேசின், மேல இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய டிரைனேஜ் பேசினா சிதம்பரம் அமைது. அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேலே மழை பெய்ய பெய்ய அது பெரம்பலூரா இருக்கட்டும் அரியலூரா இருக்கட்டும் இங்கெல்லாம் மழை பெஞ்சா அந்த மழை தண்ணி வடியக்கூடிய இடம் சிதம்பரமா இருக்கும். சோ சிதம்பரத்துல மழை கம்மியா பெஞ்சாலுமே கூட ஆனா தண்ணீருக்கான தட்டுப்பாடு இல்லாம இருந்து வந்த ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது திருப்பியும் அதே கதை தான் எல்லா ஊர்லயும், அது கர்நாடகாவாகட்டும் பஞ்சாப் ஆகட்டும் இந்தியாவில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே நீராதாரங்கள் பற்றின புரிதல் ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நீராதாரம் அப்படின்னா எப்பவுமே தண்ணி நின்றுட்டு இருக்கணும், தண்ணி இல்லாம போச்சு அப்படின்னா ஏரியோ குளமோ வறண்டு போச்சு அப்படின்னா உடனே அதுல குப்பையோ கட்டிட கழிவோ கொட்டி அது மேல கட்டிடம் கட்டுறது இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நாடு தழுவிய விதத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா பல்லுயிரின பெருக்கம், ஒரு ஏரி குளத்துல தவளை பாம்பு நண்டு ஆமை முதற்கொண்டு எல்லா ஜீவராசியும் இருக்குங்கிறதையே நம்ம ஏனோ மறந்துடுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரி குளத்து நிறைய விஷயத்த நம்ம ஜனநாயகத்துக்குள்ள சாதிக்க முடியும்ங்கிறதையும் நாங்க புரிஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை பார்க்கறது அப்படின்னா அரசாங்கம் இயற்கை சார்ந்து தவறுகள் செஞ்சா அதை வாய் மூடிட்டு கவனிச்சுட்டு இருக்கணும்ங்கிறதும் கிடையாது. அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்காமலையும் இந்த வேலைகளை பயணலாம்ங்கிறதுக்கு இஎஃப்ஐ ஒரு எக்ஸாம்பிள். அரசாங்கம் அப்படிங்கறத சொல்றதைய கூட நான் ரெண்டு விதமா பிரிப்பேன், ஒன்னு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இன்னொன்னு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள். சோ இந்த அரசு பணியாளர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம் அப்படின்னா அதுல எத்தனையோ நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் நிறைய பேரு எக்ஸாம் எழுதி நாட்டுக்காக சேவை பண்ணணும்னே வந்தவங்க. சோ சிஸ்டம்ல இருக்கிற எல்லாரும் தப்பு இல்லைங்கிறதையும் களத்துல இறங்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி நாங்க தெரிஞ்சு புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் தான் விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ்னு. நேரம் கிடைச்சா தயவு செஞ்சு அவரை பத்தி படிச்சு பாருங்க. ஒரு யங் ஆபீசர் ஃப்ரம் நார்த் இந்தியா, இன்னைக்கு அவர் சிதம்பரத்துடைய சப் கலெக்டர். அவர் வந்து இஎஃப்ஐ பத்தி ஆன்லைன்ல படிச்சுட்டு எங்களுக்கு போன் பண்ணி சிதம்பரத்துல இருக்கிற குளத்தை எல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க வாலண்டரியா உங்களால முடியுமான்னு கேட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் அப்படி கேக்குறாங்கன்னு உடனே வி இமீடியட்லி அக்ரீட். அப்ப அன்னைக்கு தேதியில எங்க கிட்ட பணம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலுங்க, ஆன்மீகத்துல எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம களத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா எங்கிருந்தோ சப்போர்ட் வந்துடும்ங்கிற நம்பிக்கையோட தான். அதுவும் சிதம்பரம் போன்ற ஒரு ஆன்மீக நகரத்துல இருக்கக்கூடிய ஏரி குளத்துல ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளா பார்த்து கொடுக்குறாருங்கிற நம்பிக்கையோட தான் இதுல இறங்கினோம். அப்படி போகும்போது எங்ககிட்ட சுத்தமா ஒருத்தர் ரூபாய் பைசா கிடையாது, இந்த குளத்தை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது. சரி ஆபீசர் கூப்பிடுறாங்க அப்படின்னு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுத்த குளம் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஞான பிரகாசம் அப்படிங்கிற இந்த குளம். இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டே வாங்க, இதுல ஒரு பெரிய கதையே உண்டு. இன்னைக்கு என்னுடைய இந்த பிரசன்டேஷன்லயே நான் திரு ஞான பிரகாசம் அவர்கள், அதே மாதிரி திரு காளிங்கராயன் அவர்கள், இவங்களை பத்தி நான் ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் மட்டும் கதையா சொல்லிட்டு தான் நான் ஏன் நாங்க பண்ற வேலையில நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். இந்த குளம் வந்து நாங்க எடுக்கும் போது இப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த குளத்தை பத்தின டீட்டெயில்ஸ் நாங்க ஹைட்ராலிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் எடுத்தோம். குளத்துக்கு தண்ணி எங்க இருந்து வருது, வர தண்ணி இங்க தேங்கினதுக்கு அப்புறம் எங்க இருந்து போகுது, தண்ணியோட குவாலிட்டி என்ன, மண்ணோட தன்மை என்ன, குளத்துல எவ்வளவு குப்பை கொட்டியிருக்காங்க, எவ்வளவு டெப்ரி இருக்கு, என்க்ரோச்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் கிட்ட குளத்தை ரெஸ்டோர் பண்றதுக்கு பைசா கிடையாது. நம்ம தான் பைசாவும் கொண்டு வரணும், டெக்னாலஜி இதுக்கான ரெஸ்டோரேஷனையும் நம்ம தான் டிசைன் பண்ணணும், விச் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. ஏன்னா நிறையவே நல்லா பண்ணலாம். இந்த குளத்துக்கு வி ஸ்பெண்ட் ரஃப்லி அரௌண்ட் 22 odd lakhs இன் டோட்டல் சோ ஃபார். இந்த பணம் வந்து ஒரே டைம்ல சங்கா எங்ககிட்ட 22 லட்சம் ரூபாய் இருக்குல்ல,
திடீர்னு 80,000 ரூபாய் கிடைக்கும், அந்த 80,000 வச்சு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம். அப்படி ஸ்டெப் வைஸா கொண்டு போனதுதான் இந்த குளத்தோட ரெஸ்டரேஷன். அப்படி இந்த குளத்தோட ஹைட்ராலிக்ஸ், இந்த குளத்தோடைய பிரச்சனைகள், இந்த குளத்தை சமாளிக்கிறது எப்படி, நம்ம ஒரு குளத்துல குப்பை கொட்டுற வரைக்கும் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த குளத்தை சுத்தம் பண்றோம் அப்படின்னா தினசரி ஒரு 100 பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுலயும் ரொம்ப சுவாரஸ்யமா கேள்வி கேட்கறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளா இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய கார்ல கரவேட்டியில ஒருத்தர் வந்து இறங்குவாரு, அவர் வந்து குளத்துல நின்னுட்டு குளத்தை பார்த்து அப்ப எப்படி கை காட்டிட்டு நிப்பாரு. தூரத்துல இருந்து ஒரு 4 பேர் அதை போட்டோ எடுப்பாங்க. 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல அவர் அந்த குளத்துல நிக்கிற மாதிரி போட்டோ போஸ்டர் எல்லாம் ஒட்டி குளத்தை சீரமைத்த மாமன்னனே வருக வருக அப்படின்னு அவருக்கு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அவருக்கும் அந்த குளத்துக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. இது எல்லாத்தையும் மீறி அந்த காலத்துல நம்ம வேலை பார்க்கணும். அண்ட் அதுல இருக்கிற பெரிய இன்ட்ரெஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்க. அந்த ஏரி குளத்துல நம்ம ஒர்க் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ஏதோ ரீசன் இருக்குங்கிறத நம்பி மட்டும் இப்படி இருந்த இந்த சாக்கடை தண்ணி வந்துட்டு கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு குப்பையா இருந்த இந்த குளத்துல நாங்க ஒர்க் பண்ணும் போது எங்களுக்கு ஒருத்தர் ஒரு கதை சொன்னாரு. செங்குட்டுவன் அப்படின்னு அங்க அந்த திரு செங்குட்டுவன் அப்படின்னு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு 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 சமூக ஆர்வலர் அந்த ஊர்ல இருக்காங்க. அவரு என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண குளம் இல்லைங்க, இந்த குளத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படின்னு. சரி, கண்டிப்பா எல்லா நீராதாரத்துக்குமே ஏதோ ஒரு கதை இருக்கு. அது சரி, இது இந்த குளத்துக்கு என்ன கதை, இப்படிதான் இருந்தது குளம், நெகிழி கழிவுகளும் ஆகாய தாமரையும் சாக்கடையும் சூழ்ந்திருந்த ஒரு குளம் தான் இது. என்ன கதை அப்படின்னு கேட்டா, இலங்கையில வந்து திரு ஞான பிரகாசம்னு ஒரு ஒரு ஆன்மீகவாதி இருக்காரு. இது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஆங்கிலேயர்கள் இந்தியா இலங்கை போன்ற பகுதிகளை ஆண்ட அந்த காலகட்டத்துல இந்த கதை. அப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி டிவைட் அண்ட் ரூல், மதங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி எப்படி அவங்க நம்மளை ஆண்டாங்க அப்படின்னு. அதேதான் ஸ்ரீலங்காலையும் இலங்கையிலயும் அவங்க பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆபீசர் வந்து ஒரு கண்ணுக்குட்டி மீட் வந்து அவங்க ஆபீசருக்கு சாப்பிடணும், கண்ணுக்குட்டி மீட்டுக்கு வந்து யாராவது கொண்டு வாங்க அப்படின்னு வாரியர்ஸ் எல்லாரையும் அந்த பெட்டாலியன்ல இருந்த வாரியர்ஸ் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கொண்டு வரலையோ அவங்க எல்லாருக்கும் வேலை கிடையாது, அவங்க எல்லாரும் வில் பி பனிஷ்ட் அப்படின்னு. திரு ஞான பிரகாசம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதி, ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், எந்த விதத்திலயும் மாடோ எந்த ஜீவராசியோ வந்து நம்ம பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வரும்போது அவர் நேரா வரக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை. அவர் பெரிய சிவன் பக்தர், திருவண்ணாமலைக்கு வராரு. திருவண்ணாமலையில அவர் கொஞ்ச நாள் இருக்காரு. அங்க அவருக்கு யாரோ ஒரு துறவி வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீங்க சிதம்பரத்துக்கு போங்க அப்படின்னு. உடனே அவர் சிதம்பரத்துக்கு வராரு. சிதம்பரத்துக்கு வந்து ஆன்மீக பணிகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் போது இந்த ஊருடைய தண்ணி பிரச்சனை, இந்த ஊர்ல நீர் பற்றாக்குறை, இதை பற்றின புரிதல் வரும்போது பெரிய சேவையே, ஆன்மீக சேவையே என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லா ஜீவராசிக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும், தன் காலத்துக்கு பிறகும் கூட தன்னுடைய பணி தொடரணும் அப்படின்னா அது ஏதேனும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்து அவர் வந்து தன்னுடைய முயற்சியில நிர்வகிக்கப்பட்ட ஒரு குளம் தான் இந்த ஞான பிரகாசம் குளம் அப்படிங்கிற ஒரு கதையை சொன்னார். மெட்ராஸ்ல இருந்து போறோம், சப் கலெக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு குளத்துல, இந்த குளத்தை பார்த்தா குப்பை இருக்கு, சாக்கடை இருக்கு, இதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம், கரை போட்டுடலாம், வேலி போட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தன்னால உள்ள ஒரு பெரிய மோட்டிவேஷன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லாம, மெஷின்ஸ் இல்லாம, இவ்வளோ சிஎஸ்ஆர் அந்த மாதிரிலாம் பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாம யாரோ ஒரு துறவியால வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கு, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் சிஸ்டம். ஆனா அவரால் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு அவர் வெட்டி வச்ச குளத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடியாதாங்கிற ஒரு ஜோஷோட தான் இறங்கினோம். இப்பதான் போன வருஷம் இந்த குளத்தை தூர்வாரி கரையெல்லாம் போட்டோம், அதோட எங்ககிட்ட அப்ப ரிசோர்சஸ் தீர்ந்து போச்சு. இப்ப திருப்பியும் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த குளத்துக்கு ஃபென்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த குளத்தை தூர்வார ஆரம்பிச்சோம். சோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு வெறும் இமோஷனலா மட்டும் களத்துல இறங்கி குளத்தை சுத்தம் பண்ண முடியுமானா, முடியாது. மண்ணோட தன்மையை புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா பாக்குறீங்க எப்படி கடல் கடற்கரை பகுதி பக்கத்துல இருக்குங்கிறதுனால அங்க பாருங்க, களிமண் ஒரு பகுதியிலையும் அந்த தூர்வார தூர்வார எப்படி வந்து ஆற்று மணல் போன்ற ஒரு பதத்துல மண் இருக்குங்கிறதையும் பார்க்கிறோம். சோ நம்ம ஆழ படுத்திக்கிட்டே போயிட்டா குளம் ஆழம் ஆக ஆக நிறைய தண்ணி சேமிக்கலாம்ங்கிற லாஜிக்கே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து குளத்தை தூர்வாடுறோமோ கீழே அந்த அளவுக்கு வந்து நீர் பிடிப்புக்கான மண்ணின் தன்மையும் இருக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த குளத்தை சுத்தி சர்க்கார் வந்து அவங்க வேலையா என்க்ரோச்மெண்ட் எல்லாம் மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. நாங்க வந்து குப்பையெல்லாம் கிளியர் பண்ணோம், குளத்தை தூர்வாரினோம்,
குளத்தை தூர் வாரும் போது நிறைய தடங்கல்கள் வந்தது, இயற்கை சார்ந்த தடங்கல்களே சில வந்தது. மழையே பெய்யாம இருந்தது, திடீர்னு மழை பெஞ்சு இந்த இந்த ஃபுல்லா சேறு சகதி ஆயிடும். இதுதான் அந்த ஏரியல் இமேஜரி. நீங்க பார்க்கிற இந்த கருப்பு கலர் போர்ஷன் வந்து இந்த சாக்கடையும் எல்லாம் வந்து இந்த குளத்துல தங்கி இருந்து ஒரு 20 வருஷம். அதை வந்து லெப்ட் சைட்ல நீங்க பார்ப்பீங்க, அதெல்லாம் வந்து தூர்வாரின பகுதிகள். மொத்த குளத்தையும் தூர்வாரியாச்சு. இப்போ இது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இருக்கும் போது எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் பாப்பீங்க, நாங்க மொத்தமா தூர்வாரி கரையெல்லாம் போட்டு அந்த குளத்தை வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர்ல பெஞ்ச மழை, போன வருஷம் டிசம்பர்ல எடுத்த போட்டோ இது. இந்த குளத்துல வந்து இவ்வளவு தண்ணி நின்னுச்சு. இன்னி வரைக்கும் இந்த குளத்துல தண்ணி நிக்குது. தண்ணி நிக்கும் போது இப்ப அடுத்த ஸ்டேஜ் நைட் ஆனா வந்து மது பிரியர்கள் வந்து குளத்துக்கிட்ட வந்து இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க மது அருந்திட்டு கண்ணாடி கோப்பைகளை இங்க போட்டு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா திடீர்னு யாருமே பார்க்காத டைம்ல எங்கேயோ ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து லாரியில வேஸ்ட் ஏத்திட்டு வந்து திருப்பி குளத்தை கொட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குது. அதுக்கான அடுத்த முயற்சியா தான் இந்த குளத்துக்கு வேலி போடணும் அப்படிங்கிற வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல பெரிய விஷயமே பாத்தீங்கன்னா இந்த திரு ஞான பிரகாசம் அவரை பத்தின இந்த கதையோ, இல்ல இந்த குளத்தை தூர்வாரி இதுல இருந்த இன்னல்களையோ பள்ளிக்கூடங்களுக்கு போய் யூனிவர்சிட்டிஸ்ல சிதம்பரத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு, பொதுஜன மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதைகளை எடுத்து சொல்லும் போது சைக்கலாஜிக்கலா வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு வாட்டி, எந்த ஒரு கூட்டத்தையுமே வந்து மூணா பிரிச்சிடலாம், அது என்னன்னா 1, 9, 90 அப்படின்னு. அதுல 1 யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுய புத்தி கொண்டு தன்னால சிந்திக்கக்கூடியவர்கள். 9 யாருன்னு பாத்தீங்கன்னா சொல் புத்தி கேட்டு யாராவது ஏதாவது சொன்னா அதுல எது சரி எது தப்பு எதுன்னு பார்த்து புரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கிறவங்க. 90 யாருன்னு பாத்தீங்கன்னா வெகுளி அப்பாவி மக்கள், யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவங்களுக்கா எதுவும் யோசிக்க முடியாத நிலைமையிலே அவங்க இருப்பாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வந்து 1, 9 டார்கெட் பண்ணி அவங்கள வச்சு இந்த 90% மக்களுக்கு இயற்கை பத்தின புரிதலை கொண்டு வரணும் அருண். நீங்க சும்மா போய் குளத்தை சுத்தம் பண்ணிட்டு அதை அப்படியே இருக்கும்னு நம்பினீங்கன்னா முடியவே முடியாதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் அது ஒரு தெருக்கூத்தாகட்டும், வால் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், இல்ல இந்த குளத்தை சுத்தி மரம் வச்சு அது தண்ணி ஊத்துற வாலண்டரி ஆக்டிவிட்டி ஆகட்டும், இது போன்ற பல விஷயங்களை பண்ணி 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 எப்படி மக்களுக்கு வந்து நீராதாரங்கள் மேல ஒரு பற்ற கொண்டு வரணும்ங்கிற முயற்சியில தான் தொடர்ந்து இஎஃப்ஐல ஈடுபட்டு இருக்கோம். இது ஏன் அவசியம் பாத்தீங்க அப்படின்னா, திருப்பியும் சொன்ன மாதிரிதான், அந்த ஏரி குளம் குட்டையை வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணி மஷினை போட்டு பர்மிஷனை வாங்கி சுத்தம் பண்ணி சரியப்பட பண்ணிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. அதுக்குதான் வந்து நிறைய கொலாபரேஷன். இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு நான் வந்தது காரணமும் அதுதான். ஏன் பாத்தீங்க அப்படின்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் மட்ராஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் மிராக்கி அப்படின்னு சென்னையில இருக்கக்கூடிய பல ரோட்டரி கிளப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இஎஃப்ஐ மூலமா நிறைய ஏரி குளம் குட்டைகளை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் மிராக்கியில அவங்க வந்து பிடாரி பொன்னியம்மன் குளம் 52 பற்றவாக்கம்லயும், அதே மாதிரி செல்லியம்மன் குளம் அதே மாதிரி 52 சரி பண்ணாங்க. இப்ப நாங்க பண்ற சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் மாடம்பாக்கம் ஏரி தாம்பரம் பக்கத்துல இருக்கு, நங்கநல்லூர்ல இருந்து ரொம்ப தூரம் இல்லை. இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு வேன் வச்சு உங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் காட்டுறோம். அந்த மாடம்பாக்கம் ஏரி பாத்தீங்கன்னா 257 ஏக்கர் ஏரி. அந்த ஏரியை வந்து இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் மட்ராஸ் சப்போர்ட் மூலமா தான் தூர்வாரி கரை போட்டு கடந்த 90 நாட்களா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 90 நாட்களுக்கு வேலை இருக்கு. இது தவிர திருவேற்காடுல கோழடி அப்படின்னு ஒரு ஏரி, மோரை மித்தனமல்லின்னு அவுட்டர் ரிங் ரோட்ல பட்டாபிராம் பக்கத்துல 108 ஏக்கர் ஏரி, இந்த மாதிரி பல நீராதாரங்கள்ல வேலை நடக்குது. அதுக்கு முக்கிய மூலதனமே கொலாபரேஷன். அந்த கொலாபரேஷன்ல வந்து நான் பெருசா நீங்க பெருசாங்கிறதெல்லாம் நம்ம மறந்துடுவோங்கிறத நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா நீங்கெல்லாம் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன். ஒரு போலியோ கேம்பெயின் நீங்க பண்ணதா இருக்கட்டும், இல்ல நீங்க சப்போர்ட் பண்ண ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன் நாங்க. அப்படிதான் வந்து நாங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க்ல எங்களை ஈடுபடுத்திக்கிட்டது. இந்த கொலாபரேஷன்ல சர்க்காருக்கான பணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, நம்மளுக்கு அந்த சப்போர்ட் பண்றது, ரிசோர்சஸ்ங்கிறது பணமா மட்டும் இல்லாம திடீர்னு மெஷின் ஒருத்தர் வச்சிருக்கலாம், ஒருத்தரால டீசல் ஸ்பான்சர் பண்ண முடியும், அது எப்படியாவது வந்துடும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த ரிசோர்சஸை கலெக்ட் பண்ணிட்டு அறிவியல் பூர்வமான இந்த ஏரி குளம் குட்டை புனரமைப்புல நம்ம ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ல இறங்கணும்ங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. அதை தான் என்னுடைய வேண்டுகோளாவும் இங்க வைக்கிறேன். கடைசியா ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் விட்டுடுறேன். அது லடாக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து நாகாலாந்து வரைக்கும், அந்தமான்ல இருந்து லட்சத்தீப் வரைக்கும், இந்த நாட்டுல பல நீராதாரங்கள் இருக்கு.
எல்லாத்துக்குமே இப்ப நான் திரு ஞான பிரகாசம் அவர்கள் பத்தி சொன்ன கதை மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெளியில கொண்டு வந்தாலே ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் யூடியூப். இது முடிச்சுக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருந்தா யூடியூப் போங்க. யூடியூப்ல என்வாயர்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, ஹைட்ரோஸ்தான், ஹைட்ரோஸ்தான், ஹிந்துஸ்தான்ஸ் ஹைட்ரோ ஸ்டோரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க ஸ்னிப்பெட் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதுல திரு காளிங்கராயன் அவர்கள் பத்தின ஒரு கதை இருக்கு. அந்த கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, பவானி ஆத்திலிருந்து எப்படி ஒரு வாய்க்கால் வெட்டி நொய்யல் ஆத்து வரைக்கும் கொண்டு போய் நிறைய பகுதிகளுக்கு நீர் கொண்டு வந்த ஒரு மாமேதையை பற்றின கதை. பங்கார தொத்தின்னு ஒரு கதை இருக்கு, அதுவும் காவேரி ஆற்றுல கர்நாடக மாநிலத்துல ஒரு பெண்ணின் தைரியத்தினாலையும் புரட்சினாலையும் எப்படி பல பகுதிகளுக்கு நீர் கிடைச்சதுங்கிற கதை. இந்த கதையெல்லாம் வந்து எப்படியாவது வெளியில வரணும், இதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த காளிங்கராயன் கால்வாய் ஆகட்டும், ஞான பிரகாசம் குளம் ஆகட்டும், இல்ல சென்னையில இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் ஏரி, மணிமங்கலம் ஏரி, இது போன்ற நீராதாரங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய ஆர்வம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எங்களுக்கு. இவ்வளவு பொறுமையா இத்தனை நேரம் நான் பேசினதை கேட்ட உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேர குறைவின் காரணமாக நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏதேனும் ஒரு நாள் களத்துல நம்ம எல்லாம் சந்திப்போங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. மீண்டும் நான் வந்து நீங்க இத்தனை நாள் பண்ண சமூக பணிக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு என்னை போன்ற பல ஆர்வலர்களுக்கு அது ஒரு ஊக்கம் கொடுத்துருக்குங்கிற விஷயத்த சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். வெரி நைஸ் சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா நல்லா பேசிருக்கீங்க. தேங்க்யூ சார். அதான் நாங்க வந்து அந்த ஆதம்பாக்கம் நங்கநல்லூர் ஏரி எடுத்து செய்யலான் இருக்கோம். அதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவை. உங்கள்ட்ட ஒரு 10 தடவை நான் பேசியிருக்கேன், நீங்களும் சம்பந்தமா ஆலோசனை வழங்கி இருக்கீங்க. எஸ் சார், அந்த ஆதம்பாக்கம் லேக்லயே கூட நிறைய வாலண்டரி கிளீனப்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் சார். உங்களுக்கு தெரியாதது இல்ல, அந்த ஆதம்பாக்கம் ஏரியில எப்படி வந்து பல அரசியல் தலையீடுகள் இருக்கு, ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அந்த ஏரியோடைய நிலப்பரப்பு நீர்பிடிப்பு பகுதியோடைய பவுண்டரி தெரியாத விஷயம் இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட சார், நீங்களும் நானும் தான் அந்த வேலி பத்தி எல்லாம் பேசினோம் கிடைச்சீங்களா? பொதுப்பணித்துறை கிட்ட அந்த ஏரி சம்பந்தப்பட்டு பேசிட்டோம் சார். கன்ஃபார்ம்டா டெபினட்டா மார்ச் ஏப்ரல் 2021 ஆதம்பாக்கம் ஏரியில களப்பணிக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சிடும் சார். ஓகே, ரொம்ப நன்றி. எங்க கிளப்லயும் அதுல எல்லாருமே ரெடியா இருக்காங்க, குளோபல் கிராண்ட் வாங்கி பண்றதா இருக்கும். எஸ் சார், எஸ் சார். எனி अदर क्वेश्चंस? சீதா ஜி மியூட் பண்ணு. அருண். எஸ் சார். குட் மார்னிங். மை நேம் இஸ் அருணாச்சலம் फ्रॉम சென்னை போர்ட் சிட்டி. ஒன் மினிட் சார். குட் மார்னிங் சார். ஒன் மினிட் சார். சார் அருண் சார், இன்னைக்கு நீங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கர் சொன்ன உடனே many of our அமுது has wanted to react for a few seconds. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஞான பிரகாசரை பற்றி மிக அழகாக ஞானப்பால் குடித்தது போல் அருண் அவர்கள் பேசினார், மிக அழகாக இருந்தது. இது போன்று நாடு கேள்விகள் கேட்பது எதற்கு, நாம் என்ன செய்தோம் நாட்டுக்கு என்று உணர்ந்தால் அது நன்மை உனக்கு என்ற பாடலுக்கு ஏற்ப இந்த சின்ன வயதிலே அருண் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பணியை ஆற்றி வருகிறார். இந்த பணிதான் இந்தியாவை காக்கப் போகிற பணி என்பதனாலே நங்கநல்லூர் கிளப்பும், நங்கநல்லூர் கிளப்ல இருக்கிற பிரசிடென்ட் அவர் பதவியேற்கு முன்னாலே இதைத்தான் அவர் மிகவும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார். வாட்டர் பாடிஸை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலான பணி என்று சொன்னார். நங்கநல்லூர் கிளப் எல்லாவற்றிற்குமே முன்னோடியாக இருக்கிற கிளப். நீங்கள் இந்த ஐம்பெரும் பூதங்களிலே தண்ணீரோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். மிக அழகாக அருண் அவர்களை யார் அறிமுகப்படுத்துவது என்று சொன்ன போது அவர் ஜலநாராயணனாக இருப்பதனாலே நீங்கள் ஜலநாராயணனை வைத்து அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். மிக மிக பொருத்தமான ஒன்று. அருண் அவர்களே,
நீங்கள் மிக அழகாக இந்த பணிகளை எங்களோடும் சேர்ந்து செய்வதாக சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் ரோட்டரியினுடைய அம்பாசிடராக இருக்கிறீர்கள். எங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை ரோட்டரி குறித்து நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். சென்னை கிளப் ஆகட்டும், மெரக்கி கிளப் ஆகட்டும், அதே போல் இந்த நங்கநல்லூர் கிளப்பும் உங்களோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றும். நீர் என்பது நீராதாரம் தான் மிகவும் முக்கியமானது. புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று சொல்வது போல் இந்த நீர் வாய்மைக்கு ஒத்தது. இந்த நீர் தான் நம்முடைய அனைத்துக்கான ஆதாரம். உலகமே நீரால் சூழப்பட்டிருக்கிறது, உடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த நீர்நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதே போல் நீங்கள் சொன்ன மிகச்சிறந்த கருத்து அதைத்தான் ரோட்டரியும் வற்புறுத்துகிறது. நாங்கள் போவோம், குளத்தை தூர்வாருவோம், குளத்தை சரி செய்வோம், ஆனால் அதை பராமரிப்பது யார் என்று சொன்னால் அதற்காகத்தான் ரோட்டரியிலே ஒரு அமைப்பு உண்டு, ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப் என்று. அந்த ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப் என்பதே அந்த கிராமத்திலே இருக்கிற முக்கியஸ்தர்களை எல்லாம் ஒன்று திரட்டி, ஆர்வலர்களை ஒன்று திரட்டி அவரிடம் இந்த வாட்டர் பாடியை கொடுத்து விடுவோம். இதை பராமரிப்பது என்பது உங்களுடைய கடமை. நீங்கள் தான், இது உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லுவோம். அவர்கள் அதை பராமரிப்பார்கள். அது அப்படித்தான். இந்த ரோட்டரியிலே எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு புரோட்டோகால் உண்டு. அந்த புரோட்டோகால் பிரகாரம் நாங்கள் செய்து வருகிறோம். நீங்கள் சொன்ன இத்தனை செய்திகளும் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும், எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்து நம்முடைய ரோட்டரி கிளப் நங்கநல்லூருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இது ஒரு மிகச்சிறந்த ஐ ஓப்பனர். இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லா கிளப்புகளுக்கும் தெரிய வேண்டும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்தது மிக மிக சிறந்தது. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு போட்டதும், ஞாயிறு போட்டதும் என்று சொல்லுகிற போது நீர்நிலைகள் இருந்தாதான் ஞாயிறே இருக்க முடியும். அதனாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மிகச்சிறந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த இதே போன்று பல்வேறு கூட்டங்களை நடத்தி நாம் அருணோடு தோளோடு தோல் நின்று அந்த ஆதம்பாக்கம் நீர்நிலையை சரி செய்வதற்கு நாமும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நீங்களே ஒரு நதி பிரவாகமா பேசுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அருணாச்சலம் சார், நினைக்கிறேன் அருணாச்சலம் சார். வணக்கம். நங்கநல்லூர் கிளப்புக்கு என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பீச் பை அருண் ஆன் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சார் அருண்க்கு எனக்கு பாராட்டுகள். என்னோட சன் அபய் கிருஷ்ணாவும் உங்களோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, மறைமலை நகர் கிட்ட ஒரு ஏரியோட ரெஸ்டரேஷன் ப்ராஜெக்ட். ரைட் நவ் ஹீ இஸ் இன் சியாட்டில், பட் ஐ சென்ட் யுவர் லிங்க் டு ஹிம் அண்ட் ஐ ஹோப் ஹீல் பி இன் டச் வித் யூ. ஒரே ஒரு கேள்விதான் அருண், இந்த லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் மாதிரி நீர்நிலைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நேஷனல் லா இருக்கா? இப்போ இஸ் தேர் எ நேஷனல் லா டு ப்ரொடெக்ட் தீஸ் ரிசோர்சஸ்? நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் வந்து அமெரிக்கால இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நீர்நிலை பக்கத்துல ஒரு ரோடு போடணும், ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா அந்த நீர்நிலையை டச் பண்ணாத அளவுக்கு அங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவில வந்து ஒரு ஏரியோ குளமோ இருந்ததுன்னா ஒரு ரோடு போடணும், ஹைவே போடணும்னா அந்த நீர்நிலையை பாதிக்காத அளவுக்கு இப்போ வந்து சட்டத்துல பாதுகாப்பு இருக்கா நீர்நிலைகளுக்கு? வாட்டர் வந்து நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் சார். இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசின்னு, அதாவது ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் உண்டு, ஆனால் லோக்கலைஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் வாட் அப்ளைஸ். ஸோ நேஷனல் லேக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, ஆனாலும் கடைசியில வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ள வாட்டர் பாடி சம்பந்தப்பட்ட என்ன ரூல்ஸோ தட்ஸ் வாட் அப்ளைஸ். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய வாட்டர் பாடிஸ் வெட்லண்ட் கான்சர்வேஷன், லேக் பாண்ட் கான்சர்வேஷனுக்கு நிறைய சார்ட்டர்ஸ் உண்டு, ஆனா அதுலயே கூட லீகல் லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆர்ல வந்து இன்ஃபோசிஸ் இருக்கு சோழிங்கநல்லூர்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து தாமரைக்கேணின்னு ஒரு ஏரி இருக்கு, அதை நாங்க ரெஸ்டோர் பண்ணோம், ஆவின் பக்கத்துல வரும் அந்த ஏரியை நாங்க ரெஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து ரெஸ்டோர் பண்ண பவுண்டரிக்குள்ளேயே டெபிரி கொட்டி அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனும் கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனா அவங்களுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடம் வந்து ஏரியில இருக்கிற அந்த இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கானது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்குமெண்ட். ஆனா இக்கலாஜிக்கலா நீங்க ஒரு சயின்டிபிக் பேட்டர்ன்ல எடுத்து பார்த்தா அது ஏரி. ஆர் நீங்க இப்படியே எடுத்துக்கோங்க, பள்ளிக்கரணை மார்ஷ், பல்லாவரத்துல இருந்து துறைப்பாக்கத்துக்கு போறக்கூடிய அந்த ரோடு, அந்த ரோடு வந்து சென்னை ஒன்ல இருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மார்ஷை ரெண்டா பொழந்துட்டு தான் நடுவுல போகுது.
அது எலிவேட்டட் காரிடார் கிடையாது. அந்த மார்ஷை வந்து சுருக்கினதுக்கு காரணம், முக்கியமான காரணம் அந்த ரோடா இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், அது ஃபாரஸ்டோ லேக்கோ பாண்டோ அதுல எல்லாம் போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து லைக் தே டோன்ட் டேக் இட் ஃபார் இது கன்சன்ட்ரேஷன். அதனாலதான் வந்து இவ்வளவு டேமேஜஸ் நடக்குது. பட் இட்ஸ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி சேஞ்சிங். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்ப அவேர்னஸ் இருக்கிறதுனாலயும் மீடியா விசிபிலிட்டி இருக்கிறதுனாலயும் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது. இப்ப பெங்களூர்லயே பார்த்தோம், ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து த்ரூ வாட்டர் பாடி போகுதுன்ன உடனே அதுக்கு எப்படி சுவமோட்டோ கோர்ட்டே எடுத்தாங்க, எடுத்துட்டு அது வராம பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இப்பவும் அது வந்து எப்படி இருக்குன்னா, டிசைன் ஸ்டேஜ்ல they're still considering taking our natural habitats. அதெல்லாம் மீறி தான் இப்போ இந்த வாட்டர் பாடிஸையோ ஃபாரஸ்டையோ காப்பாத்துறதுக்கான நிலைமை இன்னைக்கு நாட்டில் இருக்கு. Thank you Arun, thank you for your response. Thank you. Thank you. I take this opportunity to welcome Rotarian Parimala Director Community Service. Madam, you want to ask something about Arun? Can ask. வணக்கம் அருண். வணக்கம் மேம். என்னோட பேர் பரிமலா. இப்ப வந்து இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நீர்நிலைக்கு நடுவுல நம்ம நடுறது, அது வந்து நம்ம இந்தியன்ஸ் சொசைட்டிக்கு இந்த சூழ்நிலைக்கு ஒத்து வருமா? நம்ம அதை செய்யும் போது நல்லா பராமரிக்க முடியுமா? எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். ஆனா வந்து இன்னும் அந்த மியாவாக்கி பற்றின அடாப்டிவ் சேஞ்சஸ் என்னங்கிறத புரிதல் இன்னும் ஃபுல்லா கிடைக்கலைங்க மேம். ஏன்னா நம்மளே ஒரு 2 இயர்ஸா தான் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, நிறைய பேர் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் காட்டுறதுனால, அதை நம்ம சொன்ன அந்த ரோட்ரி மிராக்கி ப்ராஜெக்ட்லயே கூட அந்த பிடாரி பொன்னியம்மன் கோவில் குளத்தை சுத்தி மியாவாக்கி மெத்தட் படி நட்டிருக்கோம். என்ன நடும்போது என்ன ஒரு விஷயம் கவனமா இருக்கோம்னா, நம்ம நாட்டு மரங்களை மட்டும்தான் நடுறோம், வெளியூர் மரங்கள் எதையும் நடுறது கிடையாது. ஆனா அதோடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கறது இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல நம்ம டாக்குமெண்ட் பண்ணாதாங்க மேம் தெரியும். ஏன்னா இப்படிதான் வந்து ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேகமா வளரக்கூடியது உடனே வந்து ஃபயர் வுட் கிடைக்கும், இக்கானமி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த சீமை கருவேலத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஊர் பூரா அதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி ஊறியுது. ஸோ அந்த மாதிரி இதுல ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கா? இதுவரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணதுல அந்த மாதிரி எதுவும் வரலைங்க மேம். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்தா அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நாட்டு மரங்களை தான் வைக்கிறோம், வெளியூர் மரங்கள் எதுவும் வைக்காம. இந்த அடர்வன காடுகள்னால பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்குங்கிறது சோஃபார் கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நெகட்டிவா இது வரைக்கும் எதுவும் ரிப்போர்ட் ஆகல. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியதா தான் இருக்கும். நன்றி சார். ஹலோ, பேசுங்க சார். யார் இன்டராக்ஷன் பண்ணலாம் சார்? கணேஷ் சார், ஓபன் பண்ணுங்க. ரவீந்திரன் சார் கேட்க. ரவீந்திரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். குட் மார்னிங் டு ஆல். இது ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டை வந்து அவர் கொண்டு வர்றாரு என்விரான்மெண்டல்ல. அருணுடைய ஏழையர் இது கூட நான் மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கேன், ரோட்ரி மீட்டிங்ல. நான் அதுக்கு முன்னால் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு டெல். நான் வந்து பிரேசிலுக்கு போகும்போது, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு, பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகும்போது ஒருத்தருடைய ஃபார்முக்கு போயிருந்தேன். இந்த ஃபார்மில் ஃபுல்லாக மோர் தென் 100 பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் அந்த இடத்துல. அப்புறம் பின்னால் ஒரு ரிவர் போச்சு. அவரை கேட்டேன், இந்த ரிவர் வந்து, இந்த ரிவர் வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு. ரிவரே எங்களுதுன்னு சொல்றாரு அவரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அங்க இருக்கவங்கள கேட்கும் போது சொன்னாரு, அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு ஹிம். அந்த ரிவர் அந்த பக்கம் பாஸ் பண்ணோன்றதுக்காக அவருடைய கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அந்த பார்ட்ல வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு, அவர் பிரேசில் கவர்மெண்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணியிருந்தாரு. அந்த ரிவர் அந்த பக்கம் ஃப்ளோ பண்ணணும்ன்றதுக்காக. அப்ப நான் கேரட் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இவர் ரிவரே வந்து எந்தன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ரெகுலரா நான் ராணிப்பேட் போயிட்டு இருக்கேன் வழியில. வழியில நிறைய லேக்ஸ் பார்ப்பேன், பாண்ட்ஸ் பார்ப்பேன், நிறுத்தி பாண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் போவோம். இப்போ கூட லாஸ்ட் 15 டேஸ் பிஃபோர் கூட ஒரு பாண்டை வந்து நான் செக் பண்ணிட்டு போனேன். அப்புறமா அதை அங்கே இருக்க ரோட்டரி கிளப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அந்த பாண்டை வை நாட் யூ கிளியர் இட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போயிட்டே இருக்கும்போது போரூர் லேக் பார்த்துருக்கேன். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு படிக்கு மேலே போய் என்கரேஜ்மெண்ட்னு அவர் பேசினார், அருண்னு. என்கரேஜ்மெண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. அப்போ பார்த்தா அந்த லேக்ல, போரூர் லேக்ல, இது எங்க மெடிக்கல் காலேஜுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டை வந்து சென்டர்ல நட்டு வச்சிருந்த லேக்குக்கு நடுப்புற. அதுக்கப்புறம் நல்லா கொட்ட கொட்டன்னு மழை பெஞ்சு அந்த போர்டு கிளியர் ஆகி அதுக்கப்புறம் அவர் வைக்கவே இல்லை அந்த போர்டு.
ஸோ வந்து இந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்க்ரோச் பண்ணோடனே இந்த பாண்ட்ஸாக மாறிடுது. பாண்ட் வந்து அப்படியே சின்ன வெல் மாதிரி ஆகிடுது. அப்புறம் கிணற காணோன்ற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்து ஏற்பட்டுருக்கு. இந்த லேக் எல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து அந்த லேக்கை சுற்றி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அப்புறம் அந்த ஃபிஷிங், டிரான்ஸ்போர்ட், ரெக்ரேஷன், டூரிசம், லேக் இன்ஃப்ளூயன்ஸ், வாட்டர் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறாங்க ரெகுலராக? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சின்ன விஷயம், ஹையஸ்ட் லேக்னு சொல்ல போனா டிட்டிகாக்கான ஒரு லேக் வந்து பொலிவியான் பெரு கிட்ட இருக்கு, 12,500 feet அபோவ் சீ லெவல். லோயஸ்ட் லேக் பார்த்தோம்னா டெட் சி பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஜோர்டான். ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணு. நம்ம என்க்ரோச்மெண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் கண்டுக்கிறதே இல்லை லேக்கை பத்தி, யாருமே சுத்தி பாக்குறது இல்லை. அதுல இருக்க வாட்டர்னால என்ன பயன்? ஆல்கேஸ் நிறைய க்ரோ ஆகுது, ஃபாசில்ஸ் நிறைய கிடைக்குது ட்ரை ஆன பிறகு. ஸோ இப்படிலாம் நிறைய அந்த லேக்கினுடைய பயன்கள் வந்து ஏராளமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கனிசமே லேக்கில் தான் ஃபார்ம் ஆச்சுன்றாங்க. அப்படிப்பட்ட லேக்கை வந்து நாங்கள் வந்து நங்கனூரில் வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுறோம். அப்புறம் அவர் சிதம்பரத்தை பற்றி நிறைய சொன்னார், பிச்சாவரம் லேக்கு அந்த சைடில் நாங்கள் வந்து நாங்கள்லாம் ரொட்டேரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நெய்வேலிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சிதம்பரம் டெம்பிள் பார்த்துட்டு ஒரு மெமரபிள் இவெண்ட்டாக இருந்தது. எங்கள் எல்லா ரொட்டேரியன்ஸும் அந்த போட்டிங் போயிட்டு பிச்சாவரத்தில் இந்த காங்க்ரோ ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்கு, லேக்கு சுற்றி என்ன மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம ஏற்படுத்தலாம், வெட்டி வேறு போடலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக அருண், அது அருண்கிட்ட கேட்குறேன். வெட்டி வேறு வந்து சுற்றி நடும்போது டாக்ஸிசிட்டி வந்து ரிமூவ் ஆகி அந்த தண்ணி வந்து அதில் போகும்போது தண்ணி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கேள்வி எனக்கு, லேக்கு சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின். இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் மேலே எடுத்துன்னு போறதுக்கு எங்கள் பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ரோட்டரி கிளப்ல இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எப்படி மேலே எடுத்துன்னு போறது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் அருண். அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அதை, ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், கிராண்ட் வாங்கிடுவோம், நடராஜன் இருக்காரு, ப்ரொஃபஸர் கிருஷ்ணன், இவர் சுந்தரராஜன் இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு லேக்கை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நீங்கள் சொல்ற அந்த ஆதம்பாக்கம் லேக்கோ இல்லை மாடம்பாக்கம் லேக்கோ சம்திங் வாட் வி விச் இஸ் வெரி நியர் டு அவர் ஏரியா, வி வாண்ட் டு டேக் இட். அப்படி பண்ணும்போது எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணலாம் அந்த லேக்கை, ஆஃப்டர் த கிராண்ட் வாங்கி நாங்கள் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அதை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணலான்றதை வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ரைட்டப்பாக நீங்கள் கொடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எல்லா ரொட்டீனியன்ஸ்களோடைய ரிக்வஸ்ட் நான் கேட்குறேன். நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சேர்மன் இந்த வருஷத்தில் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகலான்ற இதில் நிறைய இடத்துல பேசின்னு வரேன். இப்போது அதை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அருண், எங்களுக்கெல்லாம் சேர்ந்து எங்கள் கிளப்புக்கு வந்து ஒரு மென்டர் மாதிரி இது பண்ணி அந்த லேக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் தட் எப்படிலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணோன்ற சொல்லுங்கள். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், என்னுடைய ட்ரீம் பேஷன் ப்ராஜெக்ட் தான் எனக்கும் அது. ஏன்னா நான் நிறைய லேக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ், எங்கிட்ட இருக்க என்சைம் எல்லாம் வந்து பெங்களூருக்கே கொடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி என்னுடைய பயோடெக்னாலஜி கம்பெனியை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும். இந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் லிட்டில் பார்ட் ஆஃப் டொனேஷன் வந்து நானும் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அதனால இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போறது நீங்க சொல்லுங்க அருண், எங்களுக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்றதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய மெயின், உங்களை இன்வைட் பண்ணது வந்து மெயின் இதுதான், இந்த ப்ராஜெக்ட் நாங்க எப்படியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ரொட்டேரியன்ஸ். We will work closely on that sir. நீங்க சொன்ன மாதிரியே நான் அது ஒரு ஒன் பேஜரா போட்டு I will send it across via email sir. Thank you அருண் சார். Now our district official Rodan Gopal would like to react for a few seconds, sir. With you, Rodan Gopal, district chair. Sir, Gopal, welcome. Arun, namaskaram. Namaskaram to all the Rotarians of Rotary Club of Nagannallur. Thank you very much for giving me this opportunity to be in this meeting. Ipo our pesa full fulla keta, romba inspiring. I have already always heard him many times before. Arun pesuradha. இந்த சேர்மன்ற ஒரு போஸ்ட் எனக்கு இந்த வருஷம் வந்து டிஜி என் கையில் ஒப்படைச்சிருக்காரு. இது எவ்வளவு பண்ண முடியுமோ அருண் மாதிரி என்வயர்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா மற்ற என்ஜிஓஸ் யாரா இருந்தாலுமே அவர் சொன்ன மாதிரியே எல்லாரையுமே சேர்த்து ஊர் கூடி தேர் இழுப்போம்ங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா இது ரொம்ப பிரமாதமா எடுத்துட்டு போகலாம். முக்கியமா இந்த வருஷம் அருணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆலந்தூர் லீட் கிளப், அவங்க லீட் கிளப்பா எடுத்து ஒரு 13 கிளப் இப்ப சேர்ந்திருக்காங்க. அவங்க வந்து அம்பத்தூர்ல ஒரு லேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கோ சேர்மன் அருள்மொழி ராமநாதன்,
அருணுக்கும் நல்லாவே தெரியும் அவங்கள. அவங்களும் அவங்களுடைய அவங்க வந்து ஏற்கனவே மெராக்கி அவர் சொன்ன மாதிரி பிடாரி அம்மன் கோயில் ஏரியை வந்து சீரமைச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அருணுடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நடவடிக்கையை இப்போ வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு தொடங்கலான்னு ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நங்கநல்லூர் கிளப் விருப்பப்பட்டா இதுல ஒரு பார்ட்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 4 ஏக்கர் லேக்கு. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன் வந்து க்ளோஸ் டு அரவுண்ட் 16 to 17 lakhs ஆகும்னு இப்போ பட்ஜெட் பண்ணியிருக்கோம். மேபி 1 or 2 lakhs ஜாஸ்தி ஆகலாம். ஸோ ஈச் கிளப் கான்ட்ரிபியூஷன் வந்து 75,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஸ் ஆஃப் சச். ஸோ நிறைய கிளப்புகள் நிறைய என்ஜிஓஸ் அவர் அமிழ்து சொன்ன மாதிரி ஆர்சிசி இதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரோட்டரி கம்யூனிட்டி கோர் இது பண்றதுக்கு உண்டான ஒரு கார்பை உருவாக்கக்கூடிய ஒரே திட்டம்னு சொன்னா அது வந்து லேக் ரெஸ்டோரன்ட் பாண்ட் ரெஸ்டோரேஷன்ல ஒன்னாலதான் முடியும். ஏன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு சொன்னாரு என்கிட்ட. எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு அருண் கிட்ட. அருண், நான் மெட்ராஸ் மிஸ்டர் மோகன் அவர் தான் இன்சார்ஜ் லேக் ரெஸ்டாரண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ். அவர் ஏற்கனவே ஒரு 4 lakh ரெஸ்டார் பண்ணியிருக்காரு. நீங்களும் ஒரு இன்ஃபோசிஸ் லேக் பத்தி சொன்னீங்க, அதையும் அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஏர்லியரா. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நமக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படும் மெயின்டைன் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அருண் கிட்ட நான் கேட்கணும். ஏன்னா இப்ப நம்ம பட்ஜெட் பண்ணும்போது மெயின்டெனன்ஸையும் பட்ஜெட் பண்ணிட்டா ஓரளவுக்கு அது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டா எடுத்துட்டு போகலான்னு ஒரு ஆசை. சில சில வாட்டர் பாடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், மெயின்டெனன்ஸ்னா என்னங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணும்போது இதுல இன்னொன்று என்னன்னா சார், திருப்பி திருப்பி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் ஃபிளாட். ஸோ நம்ம ரெஸ்டோர் பண்ணும் போதே அந்த ஏரிக்கு செவரல் லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது ஒரு ஏரி கரை போடும் போதே அந்த ஏரி கரைக்கே ரெட்டை கரை போடுவோம். ஏன்னா முதல் கரை, அதுக்கப்புறம் ஒரு ட்ரென்ச்சு அகழி மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொரு கரை. ஏன் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து அந்த முதல் கரைக்கும் ரெண்டாவது கரைக்கும் நடுவுலயே நின்றுடும், அதை தாண்டி போகாது. அதுக்கப்புறம் அந்த முதல் கரைக்கு வெளியில வேலி போடுறோம், வேலியில பார்பு போடுறோம், எல்லாம் போடுறோம், எல்லாம் பண்றோம். ஸோ அந்த ரெஸ்டரேஷன்லயே அந்த ஏரியா அடுத்த ஒரு 12-15 வருஷத்துக்கு காப்பாத்துறதுக்கான பல முயற்சிகள்ல போட்டுருவோம். இதை மீறி சில மிஸ்கிரியன்ஸ் வந்து ஏரி குதிக்கிறது, உள்ள போகிறது, இல்ல அதை உடைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் என்னவா இருக்கும். இன்னொன்னு அடுத்த மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்னு பார்க்கும்போது, இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது புரிய வைக்க விரும்புறேன், நம்ம வந்து லேக் பியூட்டிஃபிகேஷன் பண்ணலைங்க சார், நம்ம லேக் ரெஸ்டரேஷன் பண்றோம். ரெஸ்டரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல வந்து நிறைய புதர் வளரும், நிறைய கிராலர்ஸ் கிரீப்பர்ஸ் எல்லாமே வளரும், ஒரு மணத்தக்காளி ஆமணக்கு இந்த மாதிரி பல செடிகள் வளரும். இதெல்லாம் கண்ணுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்காது, ஆனா அதுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்கும், அதோடைய இயற்கை சார்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து லால்பாக் மாதிரி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈவன் சஸ்டெயினபிள். அதுதான் மெயின்டெனன்ஸோட அடுத்த பார்ட் சார். நம்மளுடைய டோனர்ஸ் ஆகட்டும் இல்ல கம்யூனிட்டி ஆகட்டும் எல்லாருக்குமே என்ன புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த ஏரி குளத்தை சுத்தி நிறைய செடி கொடி எல்லாமே இருக்கும், and that is not bad, it's good for the lake and the pond. appo andha mari paakumbodhu andha yeriki etrar pola or maintenance maasathukku or vaati rendu naal labor fulla potu suppose edha kuppa ipo irundha adala neeta kuppa porukki eduthirradhu. innonnu engayadhu veli odaiyudhu illana yerikulla vandu vera edha damage a irukku indha mari. so oru oru yeriyoda size poruthum adu irukkukudiya area va poruthum namba customized a or budget vandu we can arrive at. In some cases, budget தாண்டி community engagement வந்து will help us save a lot more money, sir. That is what we are constantly trying to do. So, we can discuss. நம்ம மாடம் பாக்கமோ கோல்லடியோ இல்லை நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன குடங்களோ அதுல எல்லாமே கூட இப்போ அடுத்த ஃபோக்கஸே வந்து கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வாட்டர் பாடி வித் மினிமல் பட்ஜெட் எப்படி பண்றது அப்படின்னு. பட் ஐ வில் டேக் தட் பாயிண்ட் அஸ் யூ மென்ஷன் வெரி சீரியஸ்லி அண்ட் ஃபேக்டர் இட் இன் அஸ் மச் அஸ் பாசிபிள் இன் எவ்ரி ப்ராஜெக்ட் தட் வி ப்ரோபோஸ் சார். Thank you, Arun. We would like to associate with you and do more restoration of the ponds and more to touch more lives. Thank you very much. I will be always available to help you, sir. Thank you for your presence. Thank you, sir. Professor Suryanarayan, membership chair.
you would like to react, sir? Hi everybody. Arun, romba sandosham nalla oru speech kudutadhukku and very best wishes for your future programs and this thing environment la oru legal person ah solren innikku india la vandu environment ku vandu minnadiye vandu nariya sattangal undu romba strong ana sattangal namma oorla undu ana adu implement pannadilla ingiradha mukkiyamaana vishayam ipo romba surukama solren rendu moonu chinna udaharanam adhaavadhu namma kekkradhu illaya ungalukku kekkradhu illaya solradhu kekkradhu मणिपाकोलोडमेंटमेंडम किणरलूर Bangalore is a garden city. இன்னைக்கு வந்து அங்க अफेக்ட் ஆயிருக்கிறது கபன் பார்க்கலயோ இல்ல லால் பாக்லயோ போனும் இன்னைக்கு வந்து நாலு மரங்கள் பார்க்கணும்னா கம்ப்ளீட் வந்து மரங்கள் இருந்தது இதெல்லாம் மனிதன் பண்ணப்பட்ட வேலை தான் இதெல்லாம் என்வயர்மெண்ட் வந்து not only the lakes அப்படியே வந்து ஊரக இது பண்றது அதனால ரொம்ப வெரி ஆனா சட்டங்கள் உண்டு என்வயர்மெண்ட் சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டு அத வந்து தாண்டி வந்து அத எல்லாமே வந்து என்க்ரோச்மென்ட் அத கண்டுக்கிறது இல்லை அத எல்லாமே கவர்மெண்ட் வந்து அக்வர் அத அருண் கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டுகள் ரொம்ப அருமையா பேசினார் அவர் என்விரான்மென்ட் அந்த பாண்ட் ரெஸ்டரேஷன் லேக் ரெஸ்டரேஷன் பத்தி அவர் சிதம்பரத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அது சிதம்பரம் எனக்கு குல தெய்வம் அதனால நம்பிக்கை வந்துருது எனக்கு இது முடிஞ்சிடும்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து அவர் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்சஸ் அது நிறைய வரும் அதனால முதலேருந்து நம்ம கிளப் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் எல்லா சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு போனதுக்கே எங்களை அடிச்சாங்க சில மெம்பர்ஸுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தே ஆதம்பாக்கம் லேக்கில் முதல்ல ஒரு இடத்துல போட்டோ பிடிக்க போனோம் அப்பவே எங்களுக்கு நல்ல உதவி விழுந்தது அதனால அதை அப்படியே நிறுத்திட்டோம் நாங்க அது மாதிரி சில இடைஞ்சல்கள் வரதான் வரும் அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இதுக்கு நல்ல திடமான உறுதி வேண்டும் அதனால இதை விட்டுறக்கூடாது முதல்ல போனோடனே தொய்வு ஏற்படும் விட்டுறக்கூடாது கவர்மெண்டோட கோஆபரேஷன் வேணும் கவர்மெண்ட் ஆபீஸோட கோஆபரேஷன் வேணும் நம்ம மெம்பர்ஸோட கோஆபரேஷன் வேணும் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செட்டில் ஆன அப்புறம் குளோபல் கிராண்ட்டுக்கு போகணும் குளோபல் கிராண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு அல்டிமேட் கோல் நமக்கு வேணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இது நிச்சயமாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் திறப்பு விழாவே கண்மூடானு பாக்குறேன் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாங்கள் போயாச்சு நீங்க எல்லாரும் இதை ஒத்துழைச்சா நிச்சயமா பண்ண முடியும் இடைஞ்சல் வரதான் வரும் இடைஞ்சலை தாண்டி தான் நம்ம அதை பண்ணணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நடராஜன் ஜி வாய்ஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க
Good morning, Mr. Arun. Whatever I want to express to you, it's already expressed by Mr. Ravindran, President and Professor. So, in our part, in the project, we discussed the global grant. Being an international service director, I think I can able to get it. And other points, the legal points, those things we will, I think, initially discuss. Fortunately, in the version, environmental district team, along with the disaster management. So, I think district help is connected to that. So, I think we can do the project with the help of you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Doctor, sir. Thank you, sir. Any other interaction? Hello. Dr. Vasudevan. Yeah. Hello, I'm Dr. Vasudevan. Good morning, everybody. Good morning, sir. I'm calling from Pondicherry, listening from Pondicherry. Just want to raise few points only, just 1 minute. In the restoration of the lake, maintenance of the lake, encroachment, exclusive thing. But another suggestion on the, it has to be comprehensive. Comprehensive na in the mari lake water bodies la illama porathukku enna porathirukku nam mukkiyama karudhiradhu vandu pollution. So plastic ban should go simultaneously with the knowledge of restoring water bodies. Plastic, very very dangerous, very very dangerous. Adhula nariya kattangal irukku. Rendavathu rapid industrialization. அங்கநல்லூர் இல்லாம இருந்து இப்ப வந்திருக்கு, மத்த ஊர்கள் இல்லாம இருந்து இப்ப வந்திருக்குன்னா அது காரணம் நிறைய மைக்ரேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வரதுனால. சோ அதுல வந்து கவர்மெண்ட் ஷுட் பிளான் நாட் டு ஹேவ் மோர் இண்டஸ்ட்ரீஸ். மோர் இண்டஸ்ட்ரீஸ் விச் வில் டேக் அவே அவர் வாட்டர் ரிசர்வ், விச் வில் டேக் அவே அவர் ஏர் அண்ட் பொல்யூட் த ஏர் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் 1 point அண்ட் பிளாஸ்டிக் பேன், அவேர்னஸ் ஆன் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் should be done, which will also help in restoring the ponds and water bodies. Thank you. Thank you, Dr. Vasudevan sir. I think all our questions, doubts are over, I think. Now, we'll be moving to our final agenda of Thanksgiving. Arun sir, you said the page, you said the page, you said the page, ஒரு ஐ ஓப்பனரான விஷயம். எங்க நங்கநல்லூரை சுத்தி கீழ்கட்டில் மடிப்பாக்கம், வேளச்சேரி, ஆதம்பக்கம் எல்லாமே ஃபுல்லா லேக் ஃபுல்லி. அப்பப்போ 10 நேரத்தில் தண்ணி இருக்கும், 10 நேரத்தில் வறண்டு போயிருக்கும் நாங்கள் நினைப்போம். மழை பெய்யும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கிற லேக்ஸ். ஆனா அந்த லேக் ரெஸ்டரேஷனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது வந்து நீங்க ரொம்ப ஒரு அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நாங்கள் நங்கநூர்ல எங்களோட பிரசிடென்ட் வந்து இந்த வருஷம் நங்கநூர் லேக் எப்படியாவது ரெஸ்டோர் பண்ணுன்ற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாக அவர் எடுத்து முனைப்பாக இருக்காரு. அதுக்கு பல விதத்துலையும் நாங்கள் உங்களை நாடி வருவோம். உங்களுடைய அட்வைஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு எங்களுக்கு தேவைங்கிறத இந்த நேரத்தை உங்ககிட்ட நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். நீங்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் கெஸ்ட் ஸ்பீக்கராக வரப்போறீங்கன்னு தெரிஞ்சவனே வந்த உடனே ரெடியாக எங்களோட கலந்துட்டார். எங்கள் ஏஜி அமிர்த சாராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் கோபால், புரோட்டேரியன் பரிமலா, மற்றும் அதர் கிளப் மெம்பர்ஸ் ராபர்ட், டாக்டர் வாசுதேவன், எங்கிட்ட எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்ள கடமைப்பட்டிருந்த இந்த நேரத்தில். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அழகான பிரேயர்ஸ் அங்கே ரெண்டர் பண்ண மேடம் சௌமியா அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஒரு 12 hours ஒரு அருமையான ப்ரெசன்டேஷனை கொடுக்க முடிஞ்சாரோட ஜலசைனருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த ஜூம் மீட்டிங்கை சிறப்பாக ஏற்பாடு பண்ணிவிட்டாரோடைய கண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இதை தவிர இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அத்தனை மெம்பர்ஸு, அவங்களோட இன்ட்ராக்டிவ் கொஸ்டின்ஸ் மூலம் அந்த மீட்டிங்கே ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றி கொடுத்த அத்தனை பேருக்குமே எங்களுடைய சிறப்பு நன்றியை தெரிவித்துக்கிறோம். புது மெம்பர் விஜயானந்த் கங்கார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களுடைய ஆதரவு என்னைக்கு தொடரணும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கேட்டுக்கொண்டு இந்த மீட்டிங்கை திரு பிரசிடன்ட் அவர்களிடம் நிறைவு செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிரசிடன்ட் சார், ஒரு நெட்வொர்க் ரொம்ப போரா இருக்குன்னு நினைக்கிறேன்.
அவர் பேசவே இல்லையே ஐ திங்க் நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லையே பேசுறாரு அன்மியூட் அன்மியூட் பண்ணிக்கங்க அன்மியூட் பண்ணல பண்ணுங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஒரே நிமிஷம் சுந்தர சார் அன்மியூட் எழுந்து போயிட்டாரா கோபால் Sir, with all your permission, shall I leave? Thank you. Very good meeting. It's உண்மையிலேயே நங்கனூரோட அசிஸ்டன்ட் கவர்னர் செத்துக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுடைய அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இவர் உங்க ட்ரெஷரர் சொன்னாரு அது ஒரு பெரிய விஷயம் 75% 15 நாளைக்குள்ள கலெக்ட் பண்ணிட்டீங்கன்றது அதுதான் சக்சஸ் ஆஃப் யுவர் கிளப் எனி கிளப் Success depends upon the collection of subscription. If the subscription collected, then your projects and the meetings will be on, and always there will be a success. And the first discipline is that you are doing this. 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 அருண் பேசினது எல்லா கிளப்புக்கும் தெரியணும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் சம்பந்தமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ரொட்டேரியன் சுகுமார் தான் அதுக்கு வந்து சேர்மன்